மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்கணும். அதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். அரிசி 1/2 கப் பாஸ்மதி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 40 நிமிஷம் ஊற வைக்கணும். எப்பவுமே பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அரிசியை தான் கழுவி ஊற வைக்கிறது. ஏன்னா அதை 40 நிமிஷமாவது ஊறணும். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ மட்டன் வெந்துச்சான்னு செக் பண்ணலாம். மட்டன் வெந்துடுச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கு. மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு பார்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படியே தண்ணி சுண்டட்டும். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை 4, லவங்கம் 6, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா வந்து ஏலக்காய் 4, பட்டைத்தொண்டு 1/3. வெங்காயம் 3 பெரிய சைஸ் நீட் வாக்கில் வெட்டி சேர்க்குறேன். அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே மட்டன் சுண்டி வருது. நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் போயிட்டு பிறப்பாடு நம்ம வேறு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதுக்குள்ள பக்கத்தில் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வைக்கலாம். நல்லா தண்ணி கொதி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 6 பச்சை மிளகாய் நீட் வாக்கில் வெட்டி சேர்க்குறேன். இன்னும் காரம் வேணுனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். நாங்கள் பொதுவாக காரம் குறைவாக தான் சாப்பிடுவோம். இப்போ பச்சை மிளகாய் வதங்கணும்னா வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் வேக வைக்கும்போது. இப்போ வந்து இதோட இன்னும் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நாலு போட்டேன். இதுக்கு இஞ்சி பூண்டு தான் நிறைய இருக்கணும். அந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு பிரியாணிக்கு நல்ல ருசியை தரும். சேர்த்து வதக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கும் போது கொழ கொழன்னு இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் தக்காளி. அதை வெட்டிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா அதோட போட்டால் தண்ணி ஜாஸ்தி ஆயிடும். அதில் இருக்க ஜூஸ் Thank you.
தக்காளி வந்து பாருங்க எப்படி சேர்த்துருக்காங்க, மூணு விதையெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஹார்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். கொத்தமல்லி ஒரு பவுல் பொடியை நறுக்கி கழுவி இதில் சேர்க்கணும். கொத்தமல்லி வந்து இதுக்கே இவ்வளோ சேர்க்குறோம் ஒன்றரை அளவுக்கு. நீங்கள் ஒரு கிலோ அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா இதை மாதிரி மூணு மடங்கு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். அப்பப்போ எடுத்து நடுவே கிளறி விட்டுக்கலாம். தண்ணியே இல்லை பாருங்க, நல்லா அப்படியே சுருங்கி வருது. இப்ப தயிர் ஒரு அரை கப்பு சேர்க்கிறேன், நல்லா கலரி விட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு, இப்ப வதக்கறதுனால நல்லா டெண்டரா இருக்கு. எலுமிச்ச பழம் பாதி எலுமிச்ச பழம் பிழிறேன். நல்லா பெரிய சைஸ் இருந்துச்சுனால ஒரு பாதி தான் நான் பிழிஞ்சிருக்கேன். நீங்க சின்னதா இருந்தா ஒரு முழு பழம் பிழிஞ்சுக்கலாம். மூடி போட்டு திருப்பி வேக வைக்கலாம். இப்ப பக்கத்துல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போடணும் வடிகட்டி. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்துறேன். ஊத்திட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ மட்டனை வதக்கி விட்றோம். ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கான், இது வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன், ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால ஜாகிரதையாக உப்பு போடும்போது சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணும். இந்த ரைஸ் வந்து ஒரு 80% வெந்தால் போதும், மீதி வந்து அங்கே வேகணும், இல்லைன்னா குழக்குழன்னு கூல் மாதிரி ஆகிடும். செக் பண்ணிட்டேன், ரைஸ் வெந்துச்சு, 80% வெந்துச்சு. பாருங்க எப்படி நீட் நீட்டாக இருக்கு. இதுக்கு காரணம் வந்து நம்ம ஊற வச்சதுனால தான், 40 நிமிஷம் ஊறினால தான் இந்த ரைஸ் இப்படி நீட் நீட்டாக மலர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் சந்தேகம் வந்தால் 2-3 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடித்தட்டில் இந்த சாத்தை போட்டுக்கிறேன். வடிக்கிறது சில பேருக்கு தெரியாது, ரிஸ்க்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் இறங்கட்டும், 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ லிட்டு திறந்து பார்ப்போம். ஆயில் மேலே வந்துடுச்சு. இப்போ கடைசியாக புதினா 1 கப்பு சேர்க்குறோம். எப்பவுமே புதினா லாஸ்ட், ரைஸ் சேர்க்கறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் புதினா போடணும். இது எது எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரைஸ் அதுல சேர்த்துட்டேன். சேர்த்து மூடி போட்டு
மூடி போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போட போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், வேண்டான்னா பரவாயில்ல, வெறும் நெய் மட்டும் ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு போட்டேன், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பிரியாணி மேல கொட்டிடணும். குங்குமப்பூ வந்து நான் ஒரு பாலில் ஊற வச்சு வச்சிருக்கேன், ஏற்கனவே பாலில் ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை இப்போ அதில் கொஞ்சம் அங்கங்க தெளிச்சுக்கிறேன். சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக திறந்து பரிமாறிக்கலாம். இந்த பிரியாணி எப்போவுமே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊர்ன பிற்பாடு அதோட டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். எப்போவுமே செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டாவே அது ருசி அதிகமாக இருக்கும். மத்தியானம் செஞ்ச பிரியாணி ராத்திரிக்கு நல்லா ஊறி வித்தியாசமான ருசியாக இருக்கும். பிரியாணி ரெடி, சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோடது. இதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே காமிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து தயிர் பச்சடியும் முட்டையை வேக வைத்து வச்சுருக்கேன்.